ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல் சிஸ்டர்ஸ். நான் உங்கள் அறிவு நிலா. நீங்கள் இன்றைக்கி பார்க்குற மேக்கப் லுக் வந்து ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் தான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் ப்ரைமர் போட்டுக்கிறேன். ஆக்னி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நான் க்ரீன் கரெக்டரும் கன்சீலரும் எடுத்திருக்கேன். க்ரீன் கரெக்டரை வந்து எப்போவுமே டைரெக்டாக ஃபேஸில் போடாதீங்க, உங்கள் ரெட் ஸ்பாட்ஸ் வந்து ஹைட் ஆகாது. அதுக்கு நீங்கள் நிறையா கன்சீலர் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் கையிலே டைரெக்டாக அந்த க்ரீன் கரெக்டரையும் கன்சீலரையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் ரெட் ஸ்பாட்ஸ் மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபுல் கவரேஜ் கிடச்சிரும். இதோ நான் பண்ணுற மாதிரி. அடுத்து எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்ச் கரெக்டர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கையாலே நான் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு 20 seconds வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கன்சீலர் ஃபவுண்டேஷன் எல்லாமே போடணும். ஸோ 20 seconds அப்புறம் நான் கன்சீலர் போட்டு அதை நான் கவர் பண்ணுறேன். இப்போ நான் டார்க் சர்க்கிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் கன்சிலர் வச்சு. அதை நான் இப்போ பிளெண்ட் பண்ணுறேன். நான் எப்போவுமே பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு தான் கண்ணு கீழெல்லாம் பிளெண்ட் பண்ணுவேன். ப்ரஷ் வச்சு பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பியூட்டி ஸ்பாஞ்சில் பண்ணால் இன்னும் ஈஸியாக வரும். அதனால் நான் எப்போவுமே பியூட்டி ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஃபவுண்டேஷன் போடுறேன். ஃபவுண்டேஷன் வந்து நான் மேபிலைன் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த மேபிலைன் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். நான் இதை வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து பியூட்டி ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். அடுத்து ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஃபிட் மீ ஃபவுண்டேஷனும் இந்த காம்பேக்ட் பவுடரும் யூஸ் பண்ணாலே ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்குது. ஸோ அது வந்து நல்ல ப்ராடக்ட் தான். ரெண்டுமே சேர்ந்து யூஸ் பண்ணுறப்போ நல்ல கவரேஜ் கிடைக்குது அதில். இப்போ நான் நைக்கா காஜல் எடுத்திருக்கேன். அதை நான் என் ப்ரோஸில் வந்து ஃபில் பண்ணுறேன். பெட் அண்ட் வைல்டு ஐஷேடோ பேலட்டில் பிளாக் ஷேடோ எடுத்து நான் இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதிலே கிளியர் மஸ்காரா இருக்குது பெட் அண்ட் வைல்டில், அதை யூஸ் பண்ணி என் ப்ரோஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரெண்டு ப்ரோஸ் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நான் ஒரு சொலோ டேப் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து ஃபஸ்ட்டு கையில் இந்த மாதிரி ரெண்டு டைம் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா சொலோ டேப் வந்து ரொம்ப அதிகமாக ஒட்டும், ஸ்கின்ல இருக்கிற அந்த நம்ம போட்ட க்ரீம் எல்லாமே எடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை கையில் போட்டு அதுக்கப்புறம் ஒட்டுனீங்கன்னா அது வந்து ரொம்ப அவ்வளோ இதாக தெரியாது. நான் இப்போ டிரான்சிஷன் கலரை வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். அடுத்து நான் பிரிக் ரெட் ஷேடு எடுத்திருக்கேன். இது ரெட்டும் ப்ரௌனும் சேர்ந்த ஷேடு. அதை வச்சு நான் வந்து என் அவுட்டர் கார்னரில் வந்து நான் விங்குடு லைன் மாதிரி நான் வந்து ஐஷேடோஸை வந்து அப்ளை பண்ணுறேன். அப்புறம் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் அதை பிளெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம கட் க்ரீஸ் ஐஷேடோ தான் பண்ண போகிறோம். அதனால் அதே ஐஷேடோவை வச்சு நான் வந்து கட் க்ரீஸ் பண்ணுறேன். கட் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை நான் பிளெண்ட் பண்ணுறேன். கட் க்ரீஸ் ஐஷேடோ பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்களா, அதுக்கு சிம்பிள் ஹேக் இருக்குது. அந்த வீடியோவை நான் யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஐஷேடோ கட் க்ரீஸ் ஐஷேடோ ஈஸியாக பண்ணணும்னா அந்த ஹேக்கை பாருங்கள். ஓகே, அடுத்து இப்போ நான் வந்து கன்சீலர் வச்சுட்டு அந்த க்ரீஸை வந்து கட் பண்ணுறேன். அடுத்து அப்போ தான் நம்ம அடுத்த கலரை வந்து அதில் ஆட் பண்ண முடியும். அந்த கலரும் வந்து அதில் வைப்ரண்ட்டாக தெரியும். இப்போ அந்த பிரிக் ரெட் ஷேடை மறுபடியும் வந்து நான் என் அவுட்டர் கார்னர்ஸில் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். கன்சீலர் அப்ளை பண்ண ஏரியாங்கன்றதுனால கொஞ்சம் அதை பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பிரைட் எல்லோ ஷேடு எடுத்திருக்கேன். அந்த ஷேடை வந்து நான் கன்சீலர் அப்ளை பண்ண ஏரியா மேலே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். பார்த்தாலே தெரியுது அந்த ரெட் ஷேடும் எல்லோ ஷேடும் எவ்வளோ வைப்ரண்ட்டாக தெரியுதுன்னு. இப்போ நான் வந்து பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அந்த ரெண்டு ஷேடையும் பிளெண்ட் பண்ணுறேன். அதே ரெட் ஷேடை வந்து நான் கீழே வாட்டர் லைனுக்கும் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் ஷிம்மர் கோல்டு ஐஷேடோ இருக்கும்ல, அதை வந்து நான் அந்த எல்லோ ஷேட் மேலே வந்து கோட் பண்ணுறேன், டாப் பண்ணுறேன். அப்போ தான் ஒரு கிளிட்டரி லுக் கிடைக்கும். நம்ம சாரீ வியர் பண்ணுறதுக்கு நம்ம ஐஸ் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக ட்ரெடிஷ்னல் வியருக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நான் ஐலைனர் வச்சு நார்மல் ஐலைனர் போட்டுட்டு காஜல் ஃபில் பண்ணிவிட்டு அதை காஜலில் மட்டும் நான் கீழே லைட்டாக ஸ்மச் பண்ணுறேன். ஸ்மச் பண்ணிவிட்டு என் இன்னர் கார்னர்ஸை நான் ஹைலைட் பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் மஸ்காராஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் லேஷஸ் இருந்துச்சுன்னா லேஷஸ் அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து கான்டர் பண்ணுறேன்.
இந்த சுகர் கான்டர் என்னோடய ஃபேவரட். அது அப்ளை பண்ணாலே அது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் அது வந்து பிளெண்ட் ஆகும். அடுத்து நான் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். ப்ளஷ் வந்து நான் நைக்கா வண்டர் பஃப் லிப்ஸ்டிக்கில் பிங்க் ஷேட் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இஎல்எஃப் ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். நான் நைக்கா மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுற பிங்க் ஷேடில். ஸோ இப்போ ஃபைனல் லுக் வந்து இதுதான். இந்த மேக்கப் லுக் கண்டிப்பாக வந்து ஒரு ரெட் ட்ரெஸ், ரெட் சாரீ, எல்லோ சாரீ, பிங்க் சாரீ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கிற சாரீக்கு வந்து இந்த மேக்கப் லுக், சாரீ இல்லை சாரீ, ட்ரெஸ்ஸஸ், லெஹங்கா, எந்த ட்ரெடிஷ்னல் வியர்க்குனாலும் இந்த மேக்கப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்னி ஸ்கின் உள்ளவங்க எவ்வளோ அழகாக மேக்கப் கவர் பண்ணலான்றதை தான் நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோல் சிஸ்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.